ஐபிஎல் 2023 ஆக்ஷன் சிஎஸ்கேயின் மேஜர் டார்கெட்டாக எம்எஸ் தோனி கூறியிருக்கும் அந்த பிளேயர் யார்? பென் ஸ்டோக்ஸ் மற்றும் கேமரன் கிரீன் அவைலபிலிட்டி குறித்து ஆர்வமாக இருக்கும் ஐபிஎல் பிரான்சைசஸ். இம்பாக்ட் பிளேயர் ரூலை ஃபாரின் பிளேயர்களுக்கும் பயன்படுத்தலாம், ஆனால் ஒரு ட்விஸ்ட், இரண்டு வீரர்கள் மீது ஆர்வம் காட்டும் 6 ஐபிஎல் பிரான்சைசஸ். மேலும் பல ஐபிஎல் கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டிசிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான வீடியோ ஒன்லி ஐபிஎல் ஆக்ஷன் ஸ்பெஷல் தான். ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் பிளேயர் ரூல் விவரத்திலிருந்து ஆரம்பிப்போம். பிசிசிஐ ஆல்ரெடி ஐபிஎல் பிரான்சைசஸ் கிட்ட இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸ்க்கான ரெகுலேஷன்ஸை சென்ட் பண்ணியிருக்கிறதா கிரிக் பஸ்ல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதன்படி இந்தியன் பிளேயர்ஸ் மட்டும்தான் இம்பாக்ட் பிளேயர்ஸா இருக்கலாம். ஒரு டீம்ல 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருந்தா, நம்ம பலமுறை பார்த்துருக்குறோம், சில சமயங்களில் டீம்ஸ் 3 அல்லது ஈவன் 2 ஓவர்சீஸ் பிளேயர்களோட கூட மேட்சஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி சூழலில் ஃபாரின் பிளேயர்ஸையும் இம்பாக்ட் பிளேயர்ஸாக யூஸ் பண்ணிக்க முடியும். பிசிசிஐ கிளியரா சொல்றது, ஒரு மேட்ச்ல 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட பார்ட்டிசிபேஷன் தான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. ஸ்டார்டிங் லெவன்லயே 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்னா இம்பாக்ட் பிளேயர் இந்தியன் பிளேயரா தான் இருக்கணும். ஒருவேளை ஸ்டார்டிங் லெவன்ல 4க்கும் குறைவான ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருந்தா இம்பாக்ட் பிளேயரா ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், என்னதான் ஐபிஎல் டீம்ஸோட மேக்சிமம் ஸ்குவாட் சைஸ் 25 இருந்தாலும் மேட்ச் டேல நீங்கள் 15 பேர் கொண்ட மெம்பர்ஸோடைய லிஸ்ட்டை கொடுக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் 11 மெம்பர்ஸ் யாருன்னு மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. மீதி இருக்கும் 4 வீரர்களில் ஒருத்தரை தான் இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் கீ ரூல். ஒருவேளை நீங்கள் 3 ஓவர்சீஸ் பிளேயர்ஸை தான் பிளேயிங் லெவனில் ஆடுறீங்கன்னா தென் அந்த 15 ஓவர்சீஸ் பிளேயர்களோட பெயர்களை கொடுக்கலாம், அவங்க இம்பாக்ட் பிளேயராகவும் யூஸ் பண்ணிக்கப்படலாம். ரெண்டு டீம்ஸுக்கும் ஒரே ஒரு இம்பாக்ட் பிளேயர் தான் அலௌடு, ஆனால் அது கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு இம்பாக்ட் பிளேயரோடைய அவசியம் இல்லைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். இம்பாக்ட் பிளேயருக்காக ரீப்ளேஸ் ஆன பிளேயர் இருக்கார் இல்லையா, அவரை திருப்பி ஃபீல்டுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, ஈவன் சப்ஸ்டிடியூட்டாக கூட. இதெல்லாம் தான் மேஜர் இன்ஃபோ. இது இல்லாமல் இன்னும் சில சப் கிளாஸஸ்லாம் இருக்குது. கிரிக் பஸ் ஆர்டிக்கலோட லிங்கை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் அங்கே ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த டீடைல்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி டிசிஎன் குவிஸ் கொஷனை பார்த்துடலாம். இன்னைக்கான குவிஸ் கொஷின் டெஸ்ட் மேட்சஸ் பற்றி தான். ஒரு வருஷத்தில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் மேக்ஸிமம் சிக்ஸஸ் அடித்த டீமுங்கிற ரெக்கார்டை வச்சிருக்கிறது இந்தியன் டீம் தான், சாரி வச்சிருந்தது இந்தியன் டீம் தான். லாஸ்ட் இயர் 2021 87 சிக்ஸஸ் அடிச்சிருந்தாங்க, பட் இந்த இயர் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கிறாங்க ஒரு டீம். யார் அவங்க? க்ளூ, T20 கூட நல்லா விளையாடுவாங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஆன்சரை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். வீடியோ என்ன ஆன்சர் சொல்கிறேன், ஆஸ் யூஷுவல் கரெக்டாக இருக்கானு செக் பண்ணிக்கோங்க. 90,000 crore தொட்டது ஐபிஎல்லின் மதிப்பு. டிஎன்பி அட்வைசரிங்கிற லீடிங் ஏஜென்சி ரீசெண்டாக ஐபிஎலோட மார்க்கெட் ஒர்த்தை கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட கணக்குப்படி 2022 இந்தியன் பிரீமியர் லீகோட மதிப்பு $11 billion, சுமார் 90,000 crore. இதுக்கு மிக முக்கியமான காரணம், சமீபத்தில் நடந்த மீடியா ரைட்ஸ்க்கான ஆக்ஷன் கிட்டத்தட்ட 50,000 crore விற்கப்பட்டது ஐபிஎலுக்கான மீடியா ரைட்ஸ். அது மட்டும் இல்லாமல் குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்னு ரெண்டு புதிய அணிகள் வேற உள்ள வந்தாங்க. இந்த ரெண்டு நிகழ்வுகள் காரணமாக 50,000 crore இருந்த ஐபிஎல் லீகோட மொத்த மதிப்பு இப்போ ஆல்மோஸ்ட் 90,000 crore உயர்ந்திருக்கு. டிவி அண்ட் ஓடிடிலையும் ஐபிஎலோட வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறது இதுக்கு ஒரு காரணம்னு சொல்றாங்க. பட் இன்னும் ஐபிஎல் மற்ற டாப் லீக்ஸ் ஆன என்எஃப்எல், இபிஎல், எம்எல்பியை கம்பேர் பண்ணும்போது ஆட் ரேட்ஸில் பின்தங்கி தான் இருக்காங்க. அந்த லீக்ஸில் 10 seconds ஆட் ஸ்லாட்டோட மதிப்பு $100,000, ஆனால் ஐபிஎல்ல $10,000 தான். ஸோ அங்கே இன்னும் ஐபிஎல் க்ரோ ஆக வேண்டி இருக்குது. விரைவில் 5G டெக்னாலஜியும் வர இருக்கிறதால ஐபிஎல் வியூவர்ஷிப் இன்னும் அதிகரிக்க தான் செய்யும்னு எக்ஸ்பர்ட்ஸ் கணிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சவுத் ஆப்பிரிக்காவோட SA20 லீக் ஒரு மினி பேட்டில் தொடங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் SA20 லீக்கே அவங்க 33.5 crore ப்ரைஸ் மணியை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது வின்னர், ரன்னர், தேர்ட் பிளேஸ் அண்ட் ஃபோர்த் பிளேஸ்லாம் சேர்த்து. இது ஐபிஎல் அண்ட் UAE T20 லீக் மேலே ப்ரெஷரை போட்டிருக்கு. கரண்ட்லி டாப் 4க்கான ஐபிஎலோட ப்ரைஸ் மணி 46.5 crore. பட் 2023 இது இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இது UAE T20 லீக் மேலையும் ப்ரெஷரை போட்டிருக்கு. ஸோ ஐபிஎல் அண்ட் IL T20 லீக் என்ன பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இரண்டு வீரர்களுக்காக போட்டி போடும் 6 ஐபிஎல் அணிகள் குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற கிரிக்கெட் ஹெட்லைன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஐபிஎல் 2023-27 டெலிவிஷன் மீடியா ரைட்ஸை வாங்கியிருக்கும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் விரைவில் 3 புதிய ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸை தொடங்க இருக்கிறாங்க. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் செலக்ட் HD2, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ் HD அண்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தெலுங்கு HD. இனிமே ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழை வியூவர்ஸ் HD-லையும் பார்க்க முடியும். தன்னோட ஐபிஎல் ஹோம் கிரவுண்டான சவாய் மான்சிங் ஸ்டேடியம்க்கு ரஞ்சி டிராஃபி ஆட வந்திருக்கும் சஞ்சு சாம்சன்
ஒரு எமோஷனல் போஸ்ட்டை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருந்தார். ஐபிஎல் விளையாடுறதால எங்களுக்கு அதிக ப்ரெஷர் இருக்குன்னு பிளேயர் சொல்றது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அந்த லெவலில் கிரிக்கெட் ஆடும்போது அதை ப்ரைடாக தான் எடுத்துக்கணுமே தவிர ப்ரெஷராக இல்லைன்னு பிளேயர்ஸுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு வேர்ல்ட் கப் வின்னிங் இந்தியன் கேப்டனான கபில் தேவ். நான் ஐபிஎல் இருந்து புல் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். இன்ஃபேக்ட் ஒரு சில ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசஸ் என் மேலே இன்ட்ரெஸ்ட்டும் ஷோ பண்ணாங்க. பட் இங்கிலீஷ் சம்மரில் கிரிக்கெட் ஆடி ரொம்ப நாள் ஆகுது, ஸோ ஐ புல்ட் அவுட் ஆஃப் ஐபிஎல் ஆக்ஷன்னு சொல்லியிருக்கிறாரு இங்கிலீஷ் ஆல்ரவுண்டர் கிறிஸ் வோக்ஸ். நாராயணன், ஜெகதீசன், ஜாஷ் லிட்டில் மற்றும் ஜெயதேவ் உனட்கட்டுக்கு ஐபிஎல் ஆக்ஷனில் நல்ல போட்டி இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாரு ஐபிஎல் எக்ஸ்பர்ட்டாக புதிதாக கிளம்பி இறங்கியிருக்கும் சின்னதலை சுரேஷ் ரெய்னா. ஃபைனலி கீ அப்டேட்ஸ் அபவுட் ஐபிஎல் 2023 ஆக்ஷனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட்டு சிஎஸ்கே ரிலேட்டட் அப்டேட். சிஎஸ்கே சம்மந்தப்பட்ட ஒரு சோர்ஸ் இன்சைட் ஸ்போர்ட் வெப்சைட்டுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, பிராவோ இல்லாததால் சாம் கரன் தான் ஓவர்சீஸ் குவிக்காக இருக்கணும்னு டீம் மேனேஜ்மெண்ட் ஃபீல் பண்ணுறாங்க. குறிப்பாக தலை தோனி கரனால் டெத்லையும் போட முடியும், லோயர் டவுன் தி ஆர்டர் பேட்டிங்கும் ஆட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த சோர்ஸ். ஸோ சிஎஸ்கே சாம் கரனுக்காக வெறித்தனமாக பிட் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தென் இன்சைட் ஸ்போர்ட்லேயே இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அவங்க ஆல்மோஸ்ட் எல்லா ஃப்ரான்ச்சைசஸ் கிட்டையும் பென் ஸ்டோக்ஸ் அண்ட் சாம் கரனோட பிட்டிங் குறித்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் 6 ஃப்ரான்ச்சைசஸ் பென் ஸ்டோக்ஸ் அண்ட் சாம் கரன் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக எஸ்ஆர்ஹெச் அண்ட் பிபிகேஎஸ்க்கு ஹை ப்ரைஸால அட்வான்டேஜ் இருக்கிறதா மற்ற டீம்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் ரெண்டு பேரும் ஆக்ஷன் ரெக்கார்டை பிரேக் பண்ண வாய்ப்பு இல்லைங்கிறது பெரும்பாலான டீம்ஸோட கருத்தாக இருக்கு. இந்த ரெண்டு பேருக்கும் ரெக்கார்ட் ப்ரைஸுக்கு போனால் டீம்ஸால மற்ற கேல்குலேஷனை கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியாது, அது கொலாப்ஸ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்ஷன் ரெக்கார்ட் பிரேக் ஆகுமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபைனலி ஐபிஎல் டீம்ஸோட ஒரியோட முடிச்சுக்குவோம். என்னதான் கேமரன் கிரீன் அண்ட் பென் ஸ்டோக்ஸ் மேலே பெரிய எதிர்பார்ப்பு ஐபிஎல் ஆக்ஷனில் இருந்தாலும் அவங்களோட அவைலபிலிட்டி குறித்து இன்னும் ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசஸ் சந்தேகத்தோடு தான் இருக்கிறாங்க. மோஸ்ட்லி இது குறித்த கிளாரிஃபிகேஷன் ஐபிஎல் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங்கில் தேர்ஸ்டே அன்னைக்கு கிடைக்கும்னு தெரியுது. அன்னைக்கு தான் ஐபிஎல் ஆக்ஷன் குறித்த கம்ப்ளீட் டீடைல்ஸ் இன்க்ளூடிங் த ப்ரொசீஜர் ஃப்ரான்ச்சைசஸ்க்கு சொல்லப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னிக்கான மீம் ஆஃப் த டே இதுதான். பிரசன்னா டிஎஸ்பிங்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் சென்ட் பண்ணியிருந்தாரு தமிழ் கிரிக்கெட் சோதனைகள் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜில் போடப்பட்ட மீம். ஹென்றி தாட்டன் பிபிஎல்ல லீடிங் விக்கெட்டேக்கராக இருக்கிறாரு. ஐபிஎல் ஃப்ரான்சைசஸ் பி லைக் தூக்கிடலாமா? இந்த மாதிரி நீங்கள் பார்க்குற அல்லது நீங்கள் கிரியேட் பண்ணுற மீம்ஸையும் நீங்கள் டிசியனோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டிஎம் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங்கான மீம்ஸை நான் நம்ம சேனலில் ஃபீச்சர் பண்ணுறேன் உங்களோட பேரோட. சரி, நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்கே ஃபுல் அமௌண்ட்டையும் சாம் கரன் மேலேயே ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? ஒருவேளை அப்படி ஸ்பெண்ட் பண்ணால் அது கரெக்டான டிசிஷனாக இருக்குமா? எந்த அன்கேப்டு ஃபாரின் பிளேயர் இந்த இயர் ஆக்ஷனில் சர்ப்ரைஸ் பேக்கேஜாக இருப்பார்? ஹென்றி தாட்டன்னா? இம்பேக்ட் பிளேயர் ரூல் ஐபிஎல்ல இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆக்குமா இல்லை மொக்கே ஆக்கிடுமா? உங்கள் கமெண்ட்ஸாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி குவிஸ் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் சொல்லிடுறேன். 2022 டெஸ்ட் மேட்சஸில் 89 சிக்ஸஸோட மோஸ்ட் சிக்ஸஸ் இன் அ கேலண்டர் இயருங்கிற ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கிறாங்க பென் ஸ்டோக்ஸ் அண்ட் பிரெண்டன் மெக்கலமோட பேஸ்பால் இங்கிலீஷ் கிரிக்கெட் டீம். மேக்ஸிமம் பேர் கரெக்டாக சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.